தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். நாம இன்னைக்கு இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு வாரமும் டெக்னாலஜி பத்தின புது விஷயங்கள் டாப் 10 வரிசையில பார்த்துட்டு இருக்கோம். இது 12வது வாரம். இந்த டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். GPP அதாவது தேர்ட் ஜெனரேஷன் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட். இந்த நிறுவனம் 5G லோகோவை வெளியிட்டிருக்காங்க. 5G சர்வீஸ் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. 5G சர்வீஸை அபிஷியலா 2020 கொண்டு வர போறாங்க. இந்த நிலையில 5G லோகோவை இந்த 3GPP நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. Xiaomi MI Max ஸ்மார்ட்போன் கடந்த வருடம் வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து Xiaomi MI Max அடுத்த வெர்ஷனோட ஸ்பெசிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த Xiaomi MI Max 6.4 inch டிஸ்பிளே சைஸ், குவால்காம் Snapdragon 660 SoC, 6GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் 5000mAh பேட்டரியில வரப்போறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த Xiaomi MI Max புது வெர்ஷன் இந்த மே இல்லனா ஜூன் 2017 வெளிவிடுறதா தெரிவிச்சிருக்காங்க. டெக்னாலஜினால நிறைய நல்ல விஷயம் இருக்குனாலும் டெக்னாலஜி வச்சு நிறைய சீட்டிங் நடந்துட்டு இருக்கு. Facebook நிறுவனம் பொய்யான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி காசு சம்பாதிச்ச ரெண்டு பேர்த்தோட அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க மேல போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டிங் பண்ண ரெண்டு பேரும் சாரா ஹல்லன். அவங்களோட குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கிறத போட்டோ எடுத்து அவங்களோட ஃபேஸ்புக்ல போட்டு இந்த குழந்தைக்கு கேன்சர் இருக்கணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நிறைய செலவாகணும், பொய்யான நியூஸ் போட்டு நிறைய பேர்ட்ட இருந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை ஃபேஸ்புக்ல பார்த்த அந்த குழந்தையோட அம்மா சாரா கல்லன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. இதனால ஃபேஸ்புக் நிறுவனம் இந்த மாதிரி சோசியல் மீடியால ஏதாவது ஒரு போட்டோ போட்டு காசு கேட்டா யாரும் டொனேட் பண்ணாதீங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. Acer நிறுவனம் ஸ்பின் 3 கன்வெர்ட்டபிள் லேப்டாப் இந்தியால லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் 15.6 inch HD டிஸ்பிளே, 12GB RAM, 1TB ஹார்ட் டிஸ்க், 10-point multi-touch screen மற்றும் இந்த லேப்டாப்ல ஸ்பெஷலா ப்ளூ லைட் ஷீல்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ப்ளூ லைட் ஷீல்டுனால அதிக நேரம் இந்த லேப்டாப்ல ஒர்க் பண்ணா கூட கண்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்பின் 3 கன்வெர்ட்டபிள் லேப்டாப்பின் விலை 42,999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. OnePlus 3T Gunmetal variant release பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்போன் 5.5 inch full HD optic AMOLED display, Qualcomm Snapdragon 821 processor, 6GB RAM, internal storage மட்டும் ரெண்டு configurationல வருது. அதாவது ஒரு OnePlus 3T மாடல் 64GB internal storageலயும் இன்னொரு மாடல் 128GB internal storageலயும் வருது. இந்த internal storage மட்டும் தான் இந்த ரெண்டு மாடல்லயும் வித்தியாசம். மத்த எல்லா configurationம் இந்த 64GB OnePlus 3T 29,999 ரூபாய், இந்த 128GB OnePlus 3T 34,999 ரூபாய். 5G ப்ராசஸ் நிறைய கம்பெனியில டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து குவால்காம் நிறுவனம் Snapdragon X20 LTE மோடம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மோடமோட ஸ்பெஷல் என்னன்னா இன்டர்நெட் டிரான்ஸ்பர் ஸ்பீட் GBPSல இருக்கணும், இப்ப இருக்கும் 4G நெட்ஒர்க் ஸ்பீடை விட 5 மடங்கு அதிகமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சாம்சங் நிறுவனம் ஃபிளெக்சிபிள் OLED டிஸ்பிளே ஸ்மார்ட் போன் 2018 கடைசியில வெளிவிடுறதா இருக்காங்க. இந்த ஃபிளெக்சிபிள் OLED டிஸ்பிளே ஸ்மார்ட் போனுக்காக 4.3 billion US dollar இன்வெஸ்ட் பண்றதா சொல்லப்பட்டிருக்கு. 2018 மிகப்பெரிய ஹிட்னா இந்த சாம்சங் ஃபிளெக்சிபிள் OLED டிஸ்பிளே ஸ்மார்ட் போன்னு தெரிவிச்சிருக்காங்க.
புதிய ரோபோட்டிக்காம் நம் மூளை சொல்லும் வேலையை செய்யக்கூடிய தன்மை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்குன்னு US நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரோபோட்டிக்காம் 10 வருட ரிசர்ச்சுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கணும். கை ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு இந்த ரோபோட்டிக்காம் பொறுத்துனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கொண்டு இந்த ரோபோட்டிக்காம் வேலை செய்யும்னு தெரிவிச்சிருக்காங்க. துபாய் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி புது பேசஞ்சர் ட்ரோன் துபாயில கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரோனை E-Hang 184 பேசஞ்சர் ட்ரோன் அழைக்கப்படுது. இந்த ட்ரோன்ல ஒருத்தர் மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். இந்த ட்ரோன் 100 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கணும். இந்த ட்ரோன் மேக்ஸிமம் ஸ்பீட் 100 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன் 35,000 மீட்டர் ஹைட் வரைக்கும் பறக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் கடந்த பிப்ரவரி 22, 2017 அன்று பூமி மாதிரியே 7 புதிய கோள்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 7 கோள்களையும் ட்ரைபிஸ்ட்னு அழைக்கப்படுது. இந்த 7 கோள்கள்ல 3 கோள்கள்ல பூமி மாதிரியே மனிதர்கள் வாழும் சூழ்நிலை இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுல ட்ரைபிஸ்ட் 1E அழைக்கப்படும் இந்த கோள் பூமி சைஸ்லயே இருக்கணும், பூமி அளவுக்கே வெப்பம் தன்மை கொண்டிருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே போல் ட்ரைபிஸ்ட் 1F அழைக்கப்படும் இந்த கோளும் பூமியோட அளவே இருக்கணும். இதே போல் ட்ரைபிஸ்ட் 1G இந்த கோள் பூமியோட 13% பெருசா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 கோள்கள்லயும் பூமியை போலவே மனிதன் வாழும் சூழ்நிலை இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 7 புதிய ட்ரைபிஸ்ட் கோள்களும் பூமியில இருந்து 40 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, உலகின் முதல் பிரிண்டிங் பிரஸ் ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஜாகன் குட்டேன்பெர்க்கால் 1440 உருவாக்கப்பட்டது. இந்த டாப் 10 டெக் நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த டாப் 10 டெக் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களோட அபிஷியல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ டிக் பண்ணீங்கன்னா நாங்க எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு டாப் 10 தமிழ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.